அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாத ராசி பலன் கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் வக்கரகதி பெற்றிருக்கிறார். அதே போல ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அங்கே அதிசாரம் பெற்று எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பத்துக்குடையவன் உங்க ராசியிலேயே இருக்கிறார். இதுதான் கிரக அமைப்பு. அப்ப பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் கடகத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் கடகராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, கடகராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரை, ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கோல்டு பிசினஸா இருக்கலாம், ஹோல்சேல் பிசினஸா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், ஃபேக்டரியா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது. ஸோ நீங்க சுய தொழில் செய்யக்கூடிய தனிப்பட்ட தனிநபர் தொழில், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், தொழில் பிசினஸ் பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. ஏன்னா ராசிநாதன் பத்துக்குடையவன் உங்க கடகத்திலேயே அமர்ந்திருக்கிறார். தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்லா மேம்படும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். கடகராசினியர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கடகராசி நண்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்க பெருசா நினைச்சுக்கணும், மனசுல நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மற்றபடி தொழில் எதிரிகளோ, தொழில் போட்டிகளோ, அக்கம்பக்கத்து பிரச்சனையோ, வம்பு வழக்குகள், கேஸு, ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிடுவீங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பா கடகராசிக்கு இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு பெரிய ட்ரபுளா நீங்க சமாளிக்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பது கடன் பிரச்சனைகள் தான். அந்த கடன் சுமைகள் கூட இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. ஏன்னா குருவுடைய அதிசாரம் ஒரு ஆறு எட்டா மறைஞ்சாலும், ஆறுக்குடையவன் எட்டுல மறைஞ்சிருக்காரு, ஒன்பதுக்குடையவன் அதிசாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய கடன் சுமைகள், கொஞ்சமாவது கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், நிச்சயமா கடகராசினுடைய கடன் சுமைகள் இந்த மாதம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு உரிய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் கடகராசி என்பவர்கள் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது வம்பு வழக்கில் போய் நீங்க மாட்டிக்கொள்வதற்கு சமமானதாக இருக்கும். ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, உங்களை கொண்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனைகளை சிக்க வச்சுட்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக கோபப்படுவது, தேவையில்லாம வார்த்தைகளை விடுவது, அதெல்லாம் கூட தவிர்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. அதே போல வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர், ஆறு மாசமாவது, மூணு மாசமாவது நான் வேலைக்கே போகல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே போல நான் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி, எனக்கு வேலை செய்யற இடத்துல ட்ரபிள்ஸா இருக்கு, ஹையர் ஆபீசருடைய பிரஷர் இருக்கு, அல்ல எனக்கு வந்து கையெழுத்து போட சொல்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க, எனக்கு பணம் கொடுக்க சொல்றாங்க, எனக்கு தப்பு பண்ண சொல்றாங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. ஏன்னா கடகராசினியர்களே, நீங்க அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், இல்ல வந்து பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு சிஇஓ இருக்கீங்க, இல்ல அதுக்கு மேல ஒரு ரேங்க்ல இருக்கீங்க பிரைவேட்ல, அல்லது இந்த பக்கம் வந்து சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கீங்க, அப்ப நீங்க தான் சைன் பண்ணணும் ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு, ஆனா பைசா 808 போயிடுவாங்க. அப்போ
இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரும் கடகராசி நேயர்களே. ஆனாலுமே கூட அரசாங்கத்துடைய தொடர்பு, அரசியல் தொடர்பு நிச்சயமாக அந்த அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அந்த மகிழ்ச்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல பூமி சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் பிளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து நேஷனல் ஹைவேஸ் அதெல்லாம் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அந்த ஜேசிபி இயந்திரங்கள், டிப்பர் லாரிஸ் போர்வெல் இந்த மாதிரிலாம் பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கூட இந்த கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம்னா பூமிக்காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து ஐந்தாம் பாகமாகிய தன்னுடைய சுய வீட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை அவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் பூமிக்காரகன். ஆகையினால இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் மேம்படும். நீங்க டெண்டர் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்க சைன் பண்ணலாம், நியூ ப்ராஜெக்டை நீங்க கையில் எடுக்கலாம். உங்களுக்கான வருமானால உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல இந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டுல இருந்தோ இல்ல உள்நாட்டுல இருந்தோ அயல் நாட்டுல இருந்தோ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து செவ்வாய் சனியுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ அந்த பணங்காசு சம்பந்தப்பட்டது, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்களே. இதே போலதாங்க சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசிக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த செவ்வாய் சனி தொழில் அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடியவங்க தினம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் சினிமா துறைக்கு. அதே போல அரசியல், அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். வருமானம் நிகழ்ந்ததாகவும் நிறைந்ததாகவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாக கடகராசினியர்களே, உங்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய தேவையில்லாத பயங்களை விளக்குவது சிறப்பை தரும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே கூட மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியில் நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலும் நல்ல மேம்பாடு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. இதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்பது தான் சிறப்பை தரும். பொதுவாகவே கடகராசி அன்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டா, உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக இந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு, நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.